பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் உங்களை ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? தமிழில் படங்கள் வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக வருது. எனக்கு என்னென்னா, சி நான் முன்னாடி ரொம்ப முன்னாடி தமிழ் படம் பண்ணி அது சி அந்த டைமில் எனக்கு சினிமா பற்றி எது பற்றி அந்த மாதிரி நாலேஜ் இல்லாத டைமில் ஐ வென்ட் அஹெட். ஸோ இப்போது நான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி கனவு கண்ட மாதிரி ஒரு வரவேற்பு, அவ்வளோ நல்ல ஒரு படம், ரொம்ப ஹிட்டான ஒரு படம். ஸோ எனக்கு செலக்ட் பண்ணி பண்ணும். ஸோ எனக்கு நல்ல ரொம்ப கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்து பண்ணும். ஸோ அது என்ன ஏது ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இப்போ சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக இன்னும் ஒரு இன் ஃபியூ மந்த்ஸ் அது நான் அதை பற்றி. வாத்தி வந்து பிளாக் பஸ்டர். ஓகே, வாத்தி வந்து பிளாக் பஸ்டர். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்து பெரிய இட்டு கொடுத்த உடனே திடீர்னு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தில் கதை கேட்டு நடிக்கிறீங்களே, எப்படி? என்ன படம் இது? இதுக்கு ஒரு பட்ஜெட் தெரியாது, பட் ஐ திங்க் நான் இந்த ஸ்டோரி தெரியல. ஐ திங்க் இது என்ன, வாட்ஸ் தி பட்ஜெட் ஆஃப் தி ஃபிலிம்? இல்ல, சோ ஸ்டோரி வெயிட் வெயிட், ஐ வில் டெல் யூ, ஐ வில் டெல் யூ தி பட்ஜெட் ஆஃப் தி ஃபிலிம். வம்சி, சரி ஓகே, நெக்ஸ்ட் நான் क्वेश्चन. அது வந்து எனக்கு அது இப்போ ஏதாவது யாராவது கேட்டா எனக்கு உத்தரம் பண்ணு, ஆன்சர் பண்ணு இல்லையா? சரி கேளுங்க. நோ நோ, இதுதான் நான் தெலுங்குல ரெண்டாவது கமிட் பண்ண படம் இது. சோ வெயிட், பட்ஜெட் சொல்றேன், தெரியாது. இல்ல, அந்த சாங் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து நீங்க பாத்தீங்களா? தமிழ் ஆடியன்ஸ் கிட்டலாம் உங்களுடைய? நான் இங்க தான் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்த ரோஹினில. லிமிட்டட் பட்ஜெட். அது இல்ல, அவங்க கேக்குறாங்க என்ன சின்ன படம் எதுக்காக, ஐ மீன் பெரிய படம். ஆமா, அது ஸ்டோரி அப்ராக்ஸிமேட் சொல்லுங்க. 45 crore budget. தமிழ் வந்து இவ்வளோ ஃப்ளூண்டாக பேசுகிறீங்க, தமிழ் பிடிக்கும், தமிழுக்கு ஆர்வம் அதிகமாக? ரொம்ப, எனக்கு ரொம்ப அதிகம் தமிழ் மேலே ஆர்வம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். படித்தது வளர்ந்ததுல கேரளா. கேரளா, அப்பயே தமிழ் நீங்கள்? ஆ, அப்போவே எனக்கு தெரியும், சின்ன ரொம்ப சின்ன இல்லை, பட் ஒரு டீனேஜ் அந்த டைம்ல இருந்து தமிழ் ரொம்ப தெரியும். இப்போ தமிழ் சினிமா எப்படி டக்குன்னு இன்னைக்கு ஒரு வந்து தனுஷ்வர் கிட்ட டக்குன்னு ஒரு இது கிடச்சிது? நீங்கள் ஏதாவது மாடலிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப, இட்ஸ் வெரி லெங்தி ஆன்சர். டக்குன்னு எல்லாம் கிடைக்கலங்க. நான் திஸ் வாஸ் அ வாத்தின்றது, இட் வாஸ் அ ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஃபிலிம். ஸோ நான் அங்கே சைன் பண்ண ஒரு படம் தான் அது, இங்கேயும் டிட் இட் ஆஸ் அ பைலிங்குவல். அப்போ இங்கே ரிலீஸ் ஆச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விஜய் சார் தான் ரொம்ப எனக்கும் பிடிக்கும். ஸோ விஜய் சார் கூட பண்ணுறதுக்கான ஏதாவது நடக்கணுமே, நடந்தால் நல்லாயிருக்குமே எதிர்பார்க்குறாங்க அவங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க.